வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு வறுமை ஒரு தடையே இல்லை. அப்படித்தான் இங்க ஒரு ஆடு மேய்ப்பரோட மகன் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஆடு மேய்க்கிற தொழிலாளி தான் பச்சையப்பன். இவரோட மனைவி குமாரி ஒரு கூலி தொழிலாளி. இவங்களுக்கு யுவராஜ்னு ஒரு பையன் இருக்காரு. அரசு பள்ளியில் படித்த யுவராஜுக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு சின்ன வயசுல இருந்தே ஆசையா. ஆனா குடும்ப வறுமையின் காரணமா அவரால் கோச்சிங் கிளாஸுக்கெல்லாம் போய் படிக்க முடியல. ஆனாலும் தம் மகனோட ஆசைக்காக தங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணாரு பச்சையப்பன். வீட்டில இருந்தே ஐஏஎஸ் எக்ஸாமுக்கான முதல்நிலை தேர்வுக்கு படிச்சு அதுல தன்னோட சொந்த முயற்சியினால பாஸ் ஆனாரு யுவராஜ். அதுக்கப்புறம் சில பிரைவேட் கோச்சிங் சென்டர் உதவியோட தமிழில் மெயின் எக்ஸாம் எழுதி முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றிருக்காரு. அகில இந்திய அளவில் 751st இடமும் தமிழ்நாட்டில் 76th இடமும் பிடிச்சிருக்காரு இந்த யுவராஜ். இதனால இவர் கூடிய சீக்கிரத்திலேயே மத்திய அரசு உயரதிகாரியாக ஆக போறாரு. ஆடுமைப்போரோட பையன் மத்திய அரசு அதிகாரியாக வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு யுவராஜோட அப்பா பச்சையப்பன். சாதிக்க வறுமையோட தடை இல்லைன்னு நிரூபிச்ச யுவராஜுக்கு பலரும் தங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.